சாகும் தேதியை அறிய முடியுமா பிறக்கின்ற ஒவ்வொருமே இறந்துதான் ஆக வேண்டும் இதனை விதி எனலாம் விதியை மதியால் வெல்லலாம் என்பார்கள் ஆனால் சாவை வெல்ல முடியாது அவரவர் கர்ம வினை அதாவது அவர்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இப்பிறவி தண்டனையோ நல்வினையோ ஏற்படும் என்பார்கள் ஜோதிடத்தில் ஒருவரது பிறப்பை அறிவது போலவே இறப்பையும் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இதற்கு ஜோதிடத்தில் மிகுந்த தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஓரிரு நாட்களுக்குள் இறந்து விடுவார் என்று மருத்துவர்கள் கருதும் ஒரு நபரிடமோ அவரது உறவினர்களிடமோ இதனை தெரிவித்தால் பயத்திலேயே அந்த நோயாளி உனக்கு ஒன்றுமே இல்லை என்று நோயாளியிடம் தெரிவிக்கும் பொழுது அவர் குணமாகி எழுந்து விடுவதை பார்க்கின்றோம் அதே போலவே ஜோதிடர்களும் அவர்கள் அறிந்ததை முழுவதுமாக சொல்ல மாட்டார்கள் ஆவணி மாதம் வரை நேரம் சரியில்லை என்று கொஞ்ச நாட்களுக்கு ஆறுதல் அளிப்பார்கள் இப்படியே என் கஷ்டம் எப்ப தீரும் என்று கேட்டால் ஏதாவது ஒரு கிரக பயிற்சியை சொல்வார்கள் அவர்கள் சொன்னது போலவே நடந்து விட்டால் என்றே கூறிவிடுவார்கள் ஜோதிடர் வேண்டுமானால் பொய் ஆகலாம் ஆனால் ஜோதிடம் என்பது பொய்யில்லை ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொள்வோம் சாகும் தேதி தெரிந்த ஒருவர் தான் சாவதற்குள் இன்னென்ன செய்ய வேண்டும் என தீர்மானித்து நல்லதும் செய்யலாம் போகின்றோமே என கெட்டதும் செய்யலாம் எல்லாவற்றையும் அனுபவித்து சாக வேண்டும் என்று மேற்கொள்ள இருக்கிறது சொத்து வைத்திருப்பவர்கள் யார் யாருக்கு எவ்வளவு பிரித்து தருவது என தீர்மானிக்க முடியும் என்பதால் அடுத்த சொத்து சம்பந்தமான பாக பிரிவினை தகராறுகளுக்கே இடம் இருக்காது கொடுக்கல் வாங்கல் தொடர்பான பிரச்சனைகளும் ஓரளவு முடிவுக்கு வரும் யார் யாருக்கு தான் எவ்வளவு தர வேண்டும் தனக்கு யார் யார் எவ்வளவு தர வேண்டும் என வாரிசுகளிடம் அறிவிக்க முடியும் தான் எடுத்திருக்கும் பாலிசி விவரங்களை தெரிவிக்க முடியும் தன்னை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வழி காட்டி செல்ல முடியும் எதுவுமே சொல்லாம போய் சேர்ந்துட்டார் என்கிற அவ பெயர் வரவே வராது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களது நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரணுமா இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க